நன்னடத்தை காரணமாக சசிகலா வருகிற ஆகஸ்ட் 14ஆம் தேதி அதாவது சுதந்திர தினத்துக்கு முந்தின நாள் ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ண போறதா ஒரு தகவல் வந்துச்சு. இந்த தகவல் அதிகாரப்பூர்வமான தகவலா இல்லையா அப்படிங்கிறது பின்னும் கேள்விக்குறியா இருந்தாலுமே இந்த தகவல் குறித்து ரவீந்திரன் துரைசாமி மூத்த அரசியல் ஆலோசகர் என்ன கருத்து சொல்றாரு அப்படிங்கறது குறித்து அவர்கிட்ட கேட்கறதுக்காக அவரை கான்டாக்ட் பண்ணோம். அவர்கிட்ட சசிகலா ரிலேட்டடான பல வகையான கேள்விகள் எழுப்பப்பட்டது. அவரு எல்லா கேள்விகளுக்கும் என்னென்ன பதில் சொன்னாரு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ தயவு செஞ்சு கடைசியில பாருங்க. நீங்க எதிர்பாராத பல இன்சிடென்ட்கள் இந்த வீடியோல நிறைஞ்சிருக்கு. மீண்டும் வர்ற சசிகலாவால் அதிமுகவை கையகப்படுத்த முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டபோது அதுக்கு பதிலளித்த ரவீந்திரன் துரைசாமி சசிகலாவால் ஒரு இதையும் பிடுங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆக்ரோஷமாக பதிலளித்தார். அது மட்டும் இல்லாமல் இரட்டை இலைக்கு சைன் போடுற அத்தாரிட்டி ஆட்டி இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க, இரட்டை தலைமையில் இருக்காங்க. யாரில்னா ஒன்று நம்ம இபிஎஸ், ஒன்று ஓபிஎஸ். ஓபிஎஸ் சசிகலா கிட்டிறது கொஞ்சம் முரண்பாடு விட்டவர், ஆனால் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர். இபிஎஸ் வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர், ஆனால் சசிகலாவால் சிஎம் ஆக்கப்பட்டவர். இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலுமே அவங்க யாரும் சசிகலாவை கிட்ட கூட செத்துக்க மாட்டாங்க. சைன் போட அத்தாரிட்டியை யாரும் விட்டு கூட கொடுக்க மாட்டாங்க. யாருக்கிட்ட சைன் போட அத்தாரிட்டி இருக்கோ அவங்க தான் ராஜாவே தவிர சம்பந்தமே இல்லாமல் சசிகலாவை பார்த்து அவங்க பயப்படணுங்கிற அவசியமே இங்கே இல்லை அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி பட்டவர்த்தனமாக சொல்கிறார். ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சசிகலா ஜெயலலிதாவோட சமாதியில் போய் சபதம் எடுத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போன காட்சியை நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருமே பார்த்துருப்போம். அப்படி இருக்க சூழ்நிலையை ஜெயிலிருந்து திருப்பி வந்தவங்க மறுபடியும் அதிமுக கையகப்படுத்த முயற்சி பண்ண மாட்டாங்களா என்ன அப்படிங்கிற கேள்வியும் சாதாரணமாக எழத்தானே செய்யுது அப்படின்னு கேட்டபோது ரவீந்திரன் துரைசாமியோட பதில் என்னவா இருந்துச்சுன்னா, அவங்க என்ன வேணுனாலும் முயற்சி பண்ணிட்டோங்க, ஆனால் எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. ரெட்டைகளை சின்னத்தை அவங்க கிட்ட கொடுக்காம இருந்தது கோர்ட். ரெட்டை தலைமைக்கு ஓகே சொன்னது பொதுச் செயலாளர் கூட்டம், அதிமுகவில் நடந்த பொதுச் செயலாளர் கூட்டம். இந்த நிலைமையில் சசிகலாவால் எதுவுமே செய்ய முடியாது. ஒன்றே ஒன்று தவிர வேடிக்கை பார்க்கறது. வேடிக்கை பார்க்கறது ரொம்ப நல்லாவே பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, தினகரனோட கட்சியான அமமுகவில் கூட சசிகலாவால் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா இது வரைக்கும் சசிகலா ஒரு ப்ரூவன் பொலிட்டிஷியனே கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்கை இது வரைக்கும் அவங்க காட்டினதே கிடையாது. தினகரன் வாங்கின 5% ஓட்டம் தினகரன் சம்பாதிச்ச ஓட்டை தவிர சசிகலாவுக்கும் அதுக்கும் எந்த அளவுக்கு பெரிய ரீச் இருக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம சசிகலா இப்ப ஜெயில இருந்து வந்தா அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வேலை, சிறப்பான வேலை, ஜெயலலிதா சமாதியில போய் ஒரு பெரிய ஒரு கும்பிட போட்டுட்டு நேரா வீட்டுல போய் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுக்கிறது தான் அப்படின்னு தெட்ட தெல்ல தெளிவா சொல்றாங்க. அதுக்கு காரணமா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. என்னன்னா ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் ஏடிஎம்கேல பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் வந்தபோது சசிகலா அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு சின்ன டீல் கொடுக்கப்பட்டது. அந்த டீல் என்னன்னா, இருக்கிற சொத்து இருக்கிற பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அரசியல இருந்து ஒதுங்கிடணும், இல்லைன்னா எல்லாத்த ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறது தான் இந்த டீல். இந்த டீலை ப்ராக்ரஸ் பண்ணது குருமூர்த்தியோட கைட்லைன்ஸாக பிஜேபி பண்ணாதான் கூறப்படுது. இந்த டீலுக்கு ஒத்துக்காத சசிகலா அண்ட் டீம் அவங்க வந்து பாலிடிக்ஸுக்குள்ளே என்ட்ரு ஆனாங்க வித் சப்போர்ட் ஆஃப் தினகரன். இதனால கட்டுப்பான மேலிடத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க மேலே ஐடி ரைட்ஸ் ப்ளஸ் எல்லா விதமான தாக்குதல்களையும் நடத்துச்சு. கூடவே கட்சியில் இருந்து அவங்களோட பதவிகள் அவ்வளோத்தையும் பறித்து எல்லாத்தையும் நிராகரிக்கிற மாதிரி பண்ணிட்டு கடைசி சசிகலாவையும் ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. ஒழுங்காக சொத்தையாவது எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற நிலைமையில இருந்து கடைசி சொத்துக்களையும் பயங்கர பிரச்சனையாகி கட்சி பதவிகளும் பயங்கர பிரச்சனைகளாக மாறிச்சு. இந்த சூழ்நிலையில் ஜெயிலில் இருந்து வெளியே வரக்கூடிய சசிகலா மறுபடியும் சொத்துக்களை மட்டுமே காப்பாற்ற முயற்சி பண்ணுவாங்களா, இல்லாத சொத்துக்கள் கூடவே அரசியல் கட்சிகளும் சேர்த்து காப்பாற்ற ட்ரை பண்ணுவாங்களாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கு. பலர் கூறுறது என்னங்க, எது இது வரைக்கும் அவங்க ப்ரூவன் பொலிட்டிஷியன் கிடையாது, அதனால சொத்தோடி எஸ்கேப் ஆயிடலாம் அப்படிங்கிறது அவங்களோட பிளானாக இருக்குமே தவிர பாலிடிக்ஸ் பக்கம் அவங்களோட பிளான் இருக்காது அப்படின்னு பலரும் ஆணித்தரமாக நம்புகிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உண்மையிலே சசிகலா ரிட்டன் கம்பேக் கொடுப்பாங்களா மாட்டாங்களா? கம்பேக்னா நான் பாலிடிக்ஸில் ரீஎன்ட்ரி கொடுப்பாங்களா மாட்டாங்களா? அப்படி ரீஎன்ட்ரி கொடுத்தா அதிமுகவை கையகப்படுத்த ட்ரை பண்ணுவாங்களா, இல்லை அமமுகவில் பெரிய சக்தியாக வளர ஆரம்பிப்பாங்களா அப்படிங்கிறத கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இது